வணக்கம் நேயர்களே, குருநாதன் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடில்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்தானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் ஜோதிட ரகசியங்களின் தினசரி ராசிபலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய் ஜோசப்பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள், இன்றைய நாளின் ஆன்மீக சிறப்பு மற்றும் இன்றைய கிரக நிலைகளை நாம் விரிவாக காணலாம். இன்றைய நாள் 16/11/2021, பிலவ ஆண்டு, ஐப்பசி மாதம், 30ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, வளர்ப்பிறை துவாதசி திதி, காலை 10:30 வரை, பின்பு திரையோதசி திதி, ரேவதி நட்சத்திரம் மாலை 10:48 மணி வரை, பின்பு அஸ்வின் நட்சத்திரம். இன்று பிரதோஷ நாள். இன்றைய நாள் முழுமைக்கும் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45-8:45 வரை, மாலை 4:45-5:45 மணி வரை. ராகு காலம் மாலை 3:00-4:30 மணி வரை, குளிகை காலம் மதியம் 12:00-1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9:00-10:30 மணி வரை. இன்றைய வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய லக்ன உதயம் துலா லக்னம், இருப்பு 10 வினாழிகை. இன்றைய சூரிய உதய நேரம் காலை 6:14, சூரிய அஸ்தமனம் மாலை 5:55. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்திரம். சந்திராஷ்டம ராசி சிம்மம். நேர்களே, இப்பொழுது 12 ராசிகளுக்குமான கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு, துலாமில் செவ்வாய், புதன் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சுக்கிரன், மகரத்தில் குரு மற்றும் சனி, மீனத்தில் சந்திரன். நேர்களே, நாம் விரிவான ராசி பலன்களை காண்பதற்கு முன்னால் குரு பெயர்ச்சி பற்றின ஒரு தெளிவை நம்ம தெரிஞ்சுக்கணும். 13ஆம் தேதி நடந்த குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்தது. இப்போது தெளிவான திருக்கணிதப்படியான பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சியானது நவம்பர் 20ஆம் தேதி தான் வந்து குரு பெயர்ச்சி ஆகுது. ஸோ நீங்கள் குழப்பங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மேன்மை தகு மேஷ ராசி நேயர்களே, ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி விரேஸ்தானத்தில் இருக்கிறது. ஆரோக்கிய விஷயங்களில் ஏதாவது செலவுகள் ஏற்படலாம். மனைவி உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. தாயாரின் உடல்நிலைகள் பிரச்சனை வரலாம். மனநிலை இன்றைக்கி கொஞ்சம் பாதிக்கப்படலாம். கோபம், சண்டை சச்சரவு, இந்த மாதிரி சங்கடங்கள் ஏதாவது வரலாம். அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேது நோய் பிரச்சனை, ஏதாவது நீண்ட நாள் பட்ட நோய்கள்னால் உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுக்கலாம். தயாரின் உடல்நலத்தில் எச்சரிக்கை தேவை. அவங்களுக்காக ஏதாவது சின்ன சின்ன உடல்நிலை செலவுகள் நீங்கள் பண்ண வேண்டி வரலாம். தொழில் ஸ்தானம் வலுவாகத்தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்துக்கு வரப்போது கிட்டத்தட்ட அதுக்கான ஆல்ரெடி அவருடைய பெயர்ச்சி துவங்கிட்டார். இப்போ ராசி சந்தியில் இருக்கார் குரு பகவான். அப்போ லாபஸ்தானத்தினுடைய ஆல்ரெடி பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் பண விஷயங்களில். நல்ல அனுகூலமான நாள் இன்றைய நாள். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நீச்சம். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. மனைவியின் ஆரோக்கியம் மற்றும் மனைவியின் மன நிம்மதி சற்று கெடலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தால் இதெல்லாம் தவிர்த்துடலாம். தனஸ்தானத்தில் உள்ள ராகு தேவையற்ற பண செலவுகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி எதிர்பாராத இடத்துலேருந்து வரவுகளையும் கொடுப்பார். மொத்தத்தில் நல்ல சிறப்பான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசை மேற்கு. விடாமுயற்சி விவேகம் தன்னகத்தை கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல, ராசிக்கு 7ல் கேது, ராசியிலே ராகு. மனநிலை, கணவன் மனைவி கூட சண்டை, கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் மன உளைச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய அஜீரண கோளாறு, பிறப்பு உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், ஜீரணக்கோ இந்த உள் உறுப்புகள்னு சொல்லுவாங்களே, ஈரல், கணையம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன ஏதாவது வயிற்று வலி அந்த மாதிரி சின்ன சிம்டம்ஸ் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் தேடுவது நல்லது. தன மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துல.
குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் இப்போ எதிரிகளாக தெரிவிங்க. புத்தி சொன்னாலும் பரவாயில்ல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லி தான் ஆகணும். தனஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு, அதனால் தனஸ்தானம் வலுவடையுதுங்க. உங்களுக்கு தேவைக்கு பணப்புழக்கம் எங்கிருந்தாலும் கிடைக்கும். ஏழாம் இடத்துக்கு ஏதோ நான் முன்னையே சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுத்துக்கிட்டு தாங்க இருப்பார். கவலை கொள்ள தேவையில்லைங்க. இன்றைய நாள் தொழில் விஷயங்கள் நல்ல சிறப்பாக போகும், எந்த விதமான குறையும் இல்லை. தொழிலில் எப்பயுமே இந்த குரு பயிற்சி வரைக்குமே வந்துட்டு நீங்கள் தொழில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா தொழில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஏத்த இறக்கத்தோடு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். லாபஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி, லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குழந்தைகள் உங்களுடைய குலதெய்வ அருளால் காப்பாற்றப்படுவார்கள். குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பயப்பட தேவையில்லை. தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. ரிஷபராசிக்கு மொத்தத்தில் நல்ல அனுகூலமான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. மதிப்பிற்குரிய மிதுன ராசி நேயர்களே, ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் கவலைப்படுற காலம். அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லைனாலும் நீங்கள் தேவையில்லாத கவலைகளை நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து அவங்கள பற்றி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. இது வந்து தேவையில்லாத ஒன்று தான். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுங்க. 6ஆம் இடத்துக்கு கேது எதிரிகள் நோய் கடன் போன்ற பிரச்சனைகளை பெருமளவு குறைச்சி கொடுத்துருவாருங்க. அதனால் ஏற்படும் பிரச்சனைகளும் குறையும். 7ஆம் இடத்து சுக்கரன் களத்திர காரகன். களத்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது என்னாகும், மனைவி அல்லது கணவனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. 3ஆம் மனிதர்களின் பேச்சு கேட்டு அல்லது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரவிடாமல் பார்த்துக்கோங்க. அஷ்டமஸ்தானத்தில் 2 கிரகங்கள் அஷ்டமாதிபதி வலுவாக இருக்காருங்க. அஷ்டமாதிபதி வலுவாக இருக்கும்போது எதிர்பாராத விபத்து, தேவையில்லாத கெட்ட பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்போம். நிறைய தேவையில்லாத செலவு இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் வர்றாரு சனி. அதனால் பெரிய அளவு பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாதுங்க. அஷ்டமத்து சனியினுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பாக்கியாதிபதியாகவும் சனியே வர்றதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 10க்குரியவன் 8ஆம் இடத்துல, தொழில் கொஞ்சம் ஏத்த இறக்கமாக தான் இருக்கும். உங்களுடைய களத்திரக்காரகனாகவும் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானும் 8ஆம் இடத்துல. உங்களுடைய மனைவி அல்லது கணவன் நினச்சி நீங்கள் வருத்தங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் அமைப்புங்க. 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்காருங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி. 10ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப அற்புதமான அமைப்பு. இன்றைக்கி ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மன நிம்மதி திருப்தி அடைய விஷயங்கள் நடக்கும் உங்களை சுற்றி. மொத்தத்தில் மிதனத்திற்கு நல்ல நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. கடமை உணர்ச்சி மாறாத கடகராசி நேர்களே, சந்திராஷ்டமம் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ சந்திரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான நாள். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அவ்வப்போது பொருளாதார சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க. இருந்தாலும் லாபஸ்தானத்து ராகு அவ்வப்போது திடீர் திடீர்னு எதிர்பாராத இடங்கள்லேருந்து ஏதாவது பண வரவை கொடுத்துருவார். அதனால் தப்பிச்சுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அப்போது கொஞ்சம் ஆரோக்கியம் கெடும் வாய்ப்புகள் உள்ளது. மனநிலையில் கொஞ்சம் ஒரு ஸ்திரம் இல்லாமல் இந்த மனம் அலைப்பாயும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது. உங்களுக்கு குலதெய்வ பிரச்சனைகள் இப்போ இருக்குதுங்க. ஏதாவது காரணத்தினால குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற கடகராசினியர்கள் எப்படியாவது போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு மேன்மேலும் அந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்குங்க. குலதெய்வ அனுகூலம் இல்லாதே ஒரு பெரிய தோல்விக்கு காரணம். களத்திர ஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் அது ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுக்காது. நல்ல அமைப்பு தான். 7க்குரியவனும் 7ஆம் இடத்துல வலுவாக இருக்கான். தவறு கிடையாது. சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. வீட்டு பெண்கள் அல்லது வெளியில் இருக்கக்கூடிய சின்ன வயசு பெண்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நேரங்களில் தேவையற்ற கெட்ட பேர் வம்பு வழக்கெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்காருங்க. கடகத்திற்கு
லாபஸ்தானாதிபதி பார்த்தீங்கனாக்க உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் அது நல்ல சுப செலவுகளாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10க்குரியவன் 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க செவ்வாய். அதனால் தொழில் ஓரளவுக்கு திருப்திகரமாக வளர்ச்சி இருக்குங்க. மொத்தத்தில் கடகத்திற்கு நல்ல அனுகூலமான நாள் தான். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன். அனுகூலமான எண்கள் 2, 11, 20. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு. சீரிய தலைமை பண்புகளை கொண்ட சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். நேற்றும் சந்திராஷ்டமம், இன்றைக்கும் முழுசாக சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுக்கு நாளை காலை வரை நீங்கள் புது முயற்சிகள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது. ஜாக்கிரதையாக இருந்தீங்கனாக்கா பிரச்சனை இல்லை. புது முயற்சிகளை தவிர்க்கவும். சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் எந்த இதுக்கும் போக வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். இந்த சந்திரச்சூடன்னு சொல்லுவாங்க, பிறைச்சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமான். அனுகூலமான எண்கள் 1, 10, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. கண்ணியம் மிக்க கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கார். பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கும். பொருளாதார தேவைக்காக நிறைய பேர்த்திட்ட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் பெரும்பாலும் அதுலேருந்து பதில் அவ்வளோ சுலபமாக உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்காது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இழுக்க வச்சு தான் கொடுப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ஏதோ முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். செய்யும் முயற்சிகள் 4ஆம் இடத்துல சுக்கிரன், சுகக்காரகன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில். அப்போ என்ன ஆகும், தூக்கம் நல்லாயிருக்கும், தாம்பத்திய சுகம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடையுது. பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அங்கேயே நீச்ச பங்க ராஜயோகம், அதுவும் சிறப்பான அமைப்பை கொடுக்குதுங்க. கணவன் மனைவி உறவுகள்லையும் பெரிய அளவு பிரச்சனைகள் சொல்கிற அளவுக்கு இல்லை. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாருங்க. போக்குவரத்து வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதிர்பாராத பிரச்சனைகள் திடீர்னு வரலாம். வண்டி ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு, ராகு காலத்தில் துர்கை அல்லது காளிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான அமைப்பை கொடுக்கும். லாபாதிபதி ராசியை பார்க்குறாரு, அது ஒரு சிறப்பான அமைப்பு. செய்யும் காரியங்களில் வெற்றியும் திருப்தியும் கிடைக்கும். கன்னிக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிறதுனால முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சு வச்சுருங்க. இன்றைக்கி திருப்திகரமான நாள், நல்ல சிறப்பான நாள், பிரச்சனை ஒன்றுமே இல்லை, நல்லாயிருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாள். சந்திரன் பார்வை ராசிக்கு விடுறதுனால நல்ல அனுகூலமான கன்னிராசினியர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி. அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. துல்லியமான தர்ம சிந்தனை கொண்ட துளாராசினியர்களே, ராசிநாதன் சுக்கரன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில், முயற்சிகள் யாவும் பலிதமாகும். உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியினுடைய பார்வை. தொழில் சம்மந்தப்பட்ட விரயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியிலே 3 கிரக சேர்க்கை. கொஞ்சம் டென்ஷன், தலைவலி, காய்ச்சல், கண்ணில் வந்துட்டு ஏதாவது எரிச்சல் ஊறுத்துறது, கண் பொங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். தலை சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தேவையில்லாமல் அதிக வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரியான காலகட்டம் தான் இது. காசு விஷயத்தில் வந்துட்டு எப்பயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்கிட்ட கொடுத்தாலும் எழுதி வாங்கிட்டு கொடுங்க. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் காசு கேட்ட நேரத்தில் கேட்ட இடத்துல கிடைக்காம கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுகஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகம். சுகஸ்தானாதிபதியும் நல்லா தான் இருக்கார். சுகஸ்தானம் வலுவடையுது. அதனால் மனநிலை இன்னைக்கு கொஞ்சம் திருப்திகரமாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நாள். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு நல்ல சிறப்பான நாள். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மட்டும் அவ்வப்போது பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் கவலை இல்லை, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கிய விஷயங்கள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக தான் போகும். மொத்தத்தில் துளாராசிக்கு இன்றைய நாள் நல்ல சிறப்பான நாளாக தான் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தாயார். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. வீரியமிக்க விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில். விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள். கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்தான். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குறிப்பாக உடல் சூடு, உஷ்ணம்,
காலில் வந்துட்டு எரிச்சல் புண்ணு இந்த மாதிரி விஷயங்களில் கூர்மையான விஷயங்களை கையாளும் போதும் கொஞ்சம் கவனம் தேவை. காயம்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏதாவது ஒரு அடிக்ஷன், அதாவது தீய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்திருந்தால் அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகளை இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கோங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள், ஒரு ஈவன் காஃபி அதிகமாக குடிக்கிறது கூட ஒரு வகையில் உடம்புக்கு ஆகாத விஷயந்தான். இப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய காலகட்டம். முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் குருவும், அப்போது முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல திருப்திகரமான ரிசல்ட்டை கொடுக்குங்க. தனஸ்தானத்தில் சுக்கிரன், விரயஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வர்றது ஒரு வகையில் உங்களுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லது கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, அல்லது அவங்களுக்கு செலவு பண்ணதுக்கு ரீஃபண்டாக வந்துட்டு எங்கே இருந்தால் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பணங்கள் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருங்க. பாக்கியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள், குலதெய்வத்தை வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கனால தொழில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் கவலை வேண்டாம், எல்லாமே ஐப்பசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு நல்ல சிறப்பான நாள் தான். ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு அவ்வப்போது கணவன் மனை உறவுகளை சின்ன சின்ன விரிசல்களை கொடுத்தாலும் கவலை கொள்ள தேவையில்லை, எல்லாம் நல்லாவே போகுங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. தன்னலம் இல்லாத தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துலைங்க. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் சிக்கல்கள் அவ்வப்போது வந்து வந்து போகலாம். கொஞ்சம் அம்மாவுக்கு தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட்டு, டீலர்ஷிப்பு, வண்டி வாகனம் இதெல்லாம் தொழிலாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி நடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காலகட்டம். மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தான அதிபதி சனி. அதிபதி சனி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்கிற முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட ரொம்ப அந்யோன்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். தனுசிற்கு பாக்கியாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்காருங்க. ஸோ தெய்வ அனுகூலம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம். முடிந்த அளவுக்கு அதிகமாக தெய்வம், அதாவது சாமி கும்பிட்ற வழியை அதிகமாக பாருங்கள். தனுசுக்கு ராசியிலேயே வந்துட்டு ஆறுக்குரியவன் இருக்காருங்க, சுக்கிரன். அப்போது இந்த டைமில் பெண்கள் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். குறிப்பாக உங்களுக்கு சுக்கிரதேசம் நடந்துக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது கனெக்ஷன்ஸு, ஏதாவது தொடர்புகள், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சேரலாம். கொஞ்சம் அதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள். அப்போது பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்குங்க, பிரச்சனைகள் எதுவும் இல்லை. தனுசிற்கு நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்திகேஸ்வரன். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு. மகத்தான மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் சனி ராசிக்கு 1 இடம். விரயாதிபதி ராசியில், தனாதிபதி ராசியில், முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7 7 மூன்றாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போது மனைவி அல்லது கணவன் மூலமாக நீங்கள் செய்கிற முயற்சிகள் நல்ல வெற்றிகளை கொடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம், விரயஸ்தானாதிபதி வலுவாக இருக்காங்க. அதனால் செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. நிறைய யோசனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து வருத்தப்படுறதுக்கான காலகட்டம். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்காருங்க. அதனால் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் ஜாக்கிரதை. ஆயுள் கண்டம் இருக்கிற மகர ராசினியர்கள் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது அல்லது தினமும் மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம் சொல்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்கு பெருசாக வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாள் இல்லை. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல இருக்காரு. ஸோ தொழிலும் நல்லாயிருக்கு, பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத காலகட்டம்தான். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வரன் மற்றும் ஆஞ்சநேயர். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு.
குணக்குன்றாக திகழும் கும்பராசி நேயர்களே, ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில். விரயஸ்தானத்தில் ரெண்டு கிரகம், தனாதிபதி, லாபாதிபதி, விரயாதிபதி, ராசிநாதன் எல்லாம். ஸோ கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். செலவை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க, உடல்நிலை பாதிக்கும். உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். இருக்கணும்னாக்க நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணணும். உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில், அதாவது கும்பத்திற்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு. தேவையற்ற குழப்பங்கள், சிக்கல்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்தாலும் இன்றைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்கள், மனக்கவலைகளை தவிர்க்கணும். அதாவது நாலு வருஷமாக வேலை இல்லைனாலும் இந்த வருஷம் தான் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. காரணம், நாலில் ராகு. அப்போது நீங்கள் என்ன சொல்லிக்கணும், உங்களுக்கு சரியாக போயிடும் அடுத்த வருஷம், என்ன ஆனாலும் சரி நெக்ஸ்ட் இயர் சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா தான் குழப்பங்களை தவிர்க்க முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு பலத்திர ஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கனால கணவன் மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட சண்டை கிண்டை போடாதீங்க இந்த காலகட்டங்களில். ஐப்பசி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக தாங்க இருக்கார். இருந்தாலும் நீச்சம் பெற்ற கிரகங்கள் கூட இருக்கிறனால குழந்தைகள் நெருப்பு அல்லது சூடான பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாள சொல்லுங்கள். உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குங்க. பத்துக்குரியவன் பத்தில் கேது, பத்துக்குரியவன் பதினொன்றில் லாபஸ்தானத்தில். தொழில் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குங்க. கும்பத்திற்கு சொல்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென் கிழக்குங்க. மக்களை கவரும் மீன ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மன கவலை அல்லது மனத்தில் சந்தோஷம் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். எப்பயுமே சந்திரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் வரும்போது என்னாகும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கவலையாக இருந்தாலும் ரொம்ப கவலைப்படுவீங்க, சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, எதிர்பார்ப்பாக இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு. சந்திரன் மனது, அதாவது மனது காரகன். அப்போ மனதளவில் எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப இது பண்ணி கொடுத்துருவாருங்க. உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதி உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இப்போ தனஸ்தானம் வலுவடையுது. அட்டமஸ்தானத்துலேருந்து பார்க்குறாருங்க. எதிர்பாராத அல்லது ஒரு அவ்வளவு வெளி சொல்ல முடியாத அளவுக்கு இடங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அது பண லாபமாக இருக்கலாம், பொருள் லாபமாக இருக்கலாம், வேறு ஏதாவது டைப் ஆஃப் லாபங்களாக இருக்கலாம். அது அதுதான் உங்களுக்கு தான் தெரியும். அது அப்படி உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குரியவன் எட்டாம் இடத்துல இருக்கார். கணவன் அல்லது மனைவி விஷயங்களில் சந்தேகங்களை தவிர்த்துருங்க. அவங்க முடிஞ்சாக்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, சப்போர்ட்டிவாக இருங்க. பாக்கியஸ்தானத்துக்கு ஏது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்வழி கொடுக்கும். பத்தில் சுக்கரன் அட்டமாதிபதி பத்தாம் இடத்துல, தொழில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஐப்பசி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சூரியன் நீச்சமாக இருக்கிறது தந்தையாரின் ஆரோக்கியம். உங்களுடைய கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. மொத்தத்தில் நல்ல அனுகூலமான நாள். சின்ன சின்ன கவலைகள், பிரச்சனைகள் மீனராசிக்கு இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர் மற்றும் பிரதோஷ சிவன். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள். அனுகூலமான திசை வடகிழக்கு மற்றும் வடக்கு. நேர்களே, நாம் இன்று 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். நம்ம மகாவராய் ஜோசிப்பிடத்தின் சார்பாக ஜாமக்கோள் பயிற்சி, நட்சத்திர பரிகார பயிற்சி மற்றும் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு வாட்ஸ்அப் மற்றும் லைவ் கிளாஸஸில். விருப்பம் உள்ளவர்கள் நிச்சயமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நேர்களை மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடர் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம். பலன் பெறுங்க நேர்களே. இதை பற்றி என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். நாங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தரட்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடர் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.